வணக்கங்க எட்கைட்டிஸ் நான் சரவணன் டிகே. இந்த வீடியோவில் யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற 20th புக் பேக் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். KF crystallizes in FCC structure like sodium chloride. Calculate the distance between K+ and F- in KF. அதாவது ஒரு FCC ஸ்ட்ரக்சருங்கிறத கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் அதாவது டயாமீட்டர் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஸோ முதல் என்ன கொடுத்துருக்காங்கிறத எடுத்து எழுதணும். அப்போது கிவன் தேட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி ரோ சீக்வல் டு 2.48 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் கியூப் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே? கேஎஃப் இன் எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போது எஃப்சிசினா நம்பர் ஆஃப் தேர் ஃபோர், நம்பர் ஆஃப் ஆட்டம் எண் எவ்வளோ உங்களுக்கு? 4. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து முக்கியமானது, ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஎஃப், மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஎஃப் என்ன வரும் உங்களுக்கு? பொட்டாசியம்க்கு ஒரு 39 ப்ளஸ் ஃப்ளூரினுக்கு ஒரு 19. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 58 U வரும். ஸோ இது வந்து மோலார் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராம் பெர் மோல் வரும், ஓகேவா? ஸோ இல்லைனா யூ. ஓகே, இப்போ டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ரோ சீக்வல் டு NM டிவைடட் பை NaA கியூப். இதுதான் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் சீக்வல் டு, ஸோ இது இந்த சைடில் கொண்டு வந்துருவோமா? ரோ அப்படி என்ன பண்ணிடலாம், கீழே கொண்டு வந்துருங்க. அப்போது NM டிவைடட் பை NaA இன்ட்டு ரோ, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம ஏ கியூபை கண்டுபிடிக்க போகிறோம், எழுதுவோமா? ஸோ ஏ கியூப் சீக்வல் டு NM டிவைடட் பை NaA இன்ட்டு ரோ. N எவ்வளவு உங்களுக்கு? 4 இன்ட்டு மாலிகுலர் மாஸ் எவ்வளவு உங்களுக்கு? 58 டிவைடட் பை NaA அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10^23 இன்ட்டு டென்சிட்டி எவ்வளவு? 2.48. இப்போ இதை அடிச்சு கொடுக்கணும், ஓகேவா? அடிக்கலாமா? நல்லா கவனிங்க, 2 டேபிள் அடிக்கிறேன். அப்போ 2 இது 3. இப்போ 3 டேபிளில் 3 58 அடிப்போமா? 1 ரிமைனிங் 2 ஆல்மோஸ்ட் 19 வச்சுக்குவோமா? 19. தென் இதை அப்படியே 2 டேபிளில் 1.24, இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 1.24 இந்த 19 அடிக்க போகிறேன். 1.24 10 வந்து 12, 15 ஆல்மோஸ்ட் 18 தாண்டிடும். அப்போ 1.5 தான் வரும் உங்களுக்கு. ஸோ அக்யூரேட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 15 வரும். 15 உங்களுக்கு 18 தாண்டிடுது இல்லை, அப்போ 15.5 கிட்ட வரும், ஓகேவா? ஸோ நாங்கள் இப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்ராக்சிமேட்டியாகவே. சரி, இப்போ எடுத்து எழுதணும் என்ன வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ஏ கியூப் சீக்வல் டு 15.5 இன்ட்டு இந்த 10^23 கீழே இருக்கிறது மேலே போனால் -23 ஆயிருமா? அப்போது 10^-23. அப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு சின்ன கால்குலேஷன் பார்ப்போம், நல்லா கவனிங்க. 15.5 இன்ட்டு 10^23 இருக்கு, -23. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10^-10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 பிகோமீட்டர். அப்போது இங்கே கியூப் கொடுத்துருக்காங்க, ஏ கியூப். அப்போ ஏவாக மாற்றணும். அப்போ இதை டாட்டியாக மாற்றிக்கிட்டால் 10^-10 கொண்டு வந்துடலாமா? அப்போ நல்லா கவனிங்க, டாட்டியாக மாற்றணும்னா இன்னும் 7 வேணும். அப்போ 7 டிஜிட்டை நம்ம கொண்டு போகணும். எங்கேருந்து? இந்த 15.2 7 டிஜிட் அப்படியே தள்ளி கொண்டு போகணும். அப்போ கொண்டு போனீங்கன்னா இங்கே அடுத்து ஒரு 5 இருக்குது, ஒரு டிஜிட் 2, 3, 4, 5, 6, 7 டிஜிட் இன்ட்டு 10^-30. இப்படி எழுதிக்கலாமா? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே மொத்தம் எத்தனை சைஃபர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 6 சைஃபர் இருக்குது. இது கியூப், நான் 6 வந்து கியூபில் பிரிச்சுக்கிட்டோம்னா 10^-2 பிரிச்சுக்கலாமா? அப்போது 2 பிரிச்சுக்கலாம். 155 இன்ட்டு 10^6 இன்ட்டு 10^-30 இப்படி பிரிச்சுக்கலாமா? இப்போ 155 நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ஸோ 5 × 5 × 5 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 5 5 சார் 25, 25 5 சார் 125. அப்போது 125 வந்திருக்கு.
இங்கே எவ்வளவு இருக்கு 155. அப்போ கண்டிப்பா 5 சம்திங் தான். இந்த 6 அப்படியே 3 பிரிங்க. அப்போ 500 வச்சுக்கலாமா? அப்ப கண்டிப்பா 500 சம்திங் தான் வரும். இப்படிதான் ஒரு கியூபவுல இருந்து நீங்க அந்த ஏவை கண்டுபிடிக்கணும். சோ அக்யூரேட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5:37 PM. சோ இது முக்கியமா நீங்க மறந்துடாதீங்க, அப்ராக்சிமேஷன் மென்ஷன் பண்ணிருங்க. சோ அப்ராக்சி மேஷன் கண்டிப்பா நமக்கு வேல்யூ அக்யூரேட்டா இருக்காது. சோ அப்ராக்சிமேஷன் மென்ஷன் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு ஏ கிடைச்சிருச்சு, ரைட்? இப்ப ஏ எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஏஸ் ஈக்குவல் டு 5:37 PM கிடைச்சிருக்கு. இப்போ எஃப்சிசில ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 4R ஈக்குவல் டு √2A, இதுதான் ஃபார்முலா. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டி கேட்டிருக்காங்க. டிங்கிறது என்னது உங்களுக்கு? 2R, கரெக்டா? டிங்கிறது 2R. அப்போ 2×2R ஈக்குவல் டு √2A. அப்போ 2R ஈக்குவல் டு √2. இந்த 2-ஐ கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 2A. அப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா √2 வருமா? அப்போ இந்த 2R நான் என்னன்னு எழுதிக்கிறேன், D ன்னு எழுதிக்கிறேன். அப்போ D ஈக்குவல் டு A/√2. ஸோ இவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம், ஓகேவா? அப்போ D ஈக்குவல் டு A எவ்வளவு உங்களுக்கு? 5:37 √2. ரூட் டூட வேல்யூ என்னது உங்களுக்கு? 5:37 / 1.414. அதாவது இதை காட்டிலும் இதோட பாதிக்கு கொஞ்சம் கூட வரும், கரெக்ட் தானே? 1.4 அப்படிங்கிறது இதை காட்டிலும் பாதிக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா டிவைடர்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ பாதிக்கு கொஞ்சம் குறையும். ஸோ தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். டி ஈக்குவல் டு 380.12 பிகோமீட்டர். ஓகேவா? கேல்குலேட் பண்ணி பாருங்க, அக்யூரேட்டா வரணும். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தட். இதை மென்ஷன் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ திஸ் இஸ் அப்ராக்சிமேஷன். ஸோ தட் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.